வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ லியோ படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்குது? ஸோ இது வரைக்கும் என் லைஃப்பில் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு படத்தோட ட்ரெய்லருக்கும் வந்து இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்த மாதிரி தெரியல. ஒரு படத்தோட அப்டேட்டுக்கு வந்துச்சு, வலிமை படத்துக்கு வந்து அப்டேட் கொடுங்க கொடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ட்ரெய்லருக்குன்னா அது லியோவுக்கு தான். ஸோ ட்ரெய்லர் பார்த்தோம், எப்படி இருக்குது? ஸோ கதையை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து யூகிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்க. ஸோ டபுள் ஆக்ஷன் விஜய் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்து போகிறதா வந்து பார்க்குற வரைக்கும் நமக்கு தெரியுது. ஒருவேளை வந்து உள்ளுக்குள்ளே வேறு கதை இருக்கலாம். ஒருத்தர் வந்து நிறைய மர்டர் பண்ணுற மாதிரியும் இன்னொருத்தரை வந்து எல்லாரும் துரத்துற மாதிரியும் கிட்டத்தட்ட மெர்சல் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதா வந்து தோணுது. பட் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு நிறைய படங்களோடைய தாக்கங்கள் வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து பீஸ்ட் ஞாபகத்துக்கு வருது, தெறி ஞாபகத்துக்கு வருது, கத்தி ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களோடைய அந்த காட்சிகள்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது. லாஸ்ட்டாக ஒரு ஃபயர் சீன் இருக்குது, அதில் வந்து நமக்கு வந்து விக்ரம் படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வருது. இந்த படத்தினுடைய மேக்கிங் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்கும்போது இதை மேட்ச் பண்ணும்போது ஓகே, இதில் இதுதான் கதைங்கிறது நம்மளால் வந்து யூகிக்க முடியுது. நேற்று கூட வந்து த்ரிஷா அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது த்ரிஷா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கான்ட்ரவர்சிலாம் வருது. ஆனால் அதில் அவங்க கார்த்திக்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. கார்த்திக்னு சொல்லும்போது எனக்கு உடனே வந்து விண்ணை தாண்டி வருவாயாக நான் போயிட்டேன். உடனே வந்து கௌதம் வாஸ்தவ மேனன் வேறு இருக்காரு, உடனே வந்து அந்த ஃபீலுக்கு போயிட்டோம். பட் படம் வந்து ரொம்ப அதிரடியான படங்கிறதுல வந்து தெளிவாக இருக்குது. பெரிய காஸ்டில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்து ஒருவேளை இவர் வந்து ஏற்கனவே ஒரு பேட்டர்னில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பண்ணுறாரு, அதே பேட்டர்ன்லேயே பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் வருது. என்னென்னா வந்து ஜெயிலர் படத்தையும் நம்ம பார்த்துட்டோம், அதுவும் இதே பேட்டர்னில் தான் வந்திருக்கு. விக்ரம் படத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன சம்திங் ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். காஷ்மீருங்கிற லொக்கேஷன் வந்து கொஞ்சம் அழகான லொக்கேஷன். ஸோ ரொம்ப வருஷமாக வந்து தமிழ் சினிமாவில் அது காட்டலை, ஏன்னா நிறைய இஷ்யூஸ் போச்சு. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஷ்மீர் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அடுத்து சிவகார்த்திகேயனோட படத்துலேயும் வந்து வரப்போகுது. ஸோ லெஜெண்டோடைய படத்துலேயும் வருது. ஸோ காஷ்மீர் வந்து இப்போ ஒருவேளை வந்து நமக்கு வந்து கண்ணு குளிர்ச்சியாக இருக்கலாம், புதுசாக இருக்கலாம். குஷிங்கிற படத்தில் கூட காஷ்மீரை ஒன்று காட்டியிருப்பாங்க. குஷிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு படம், விஜய் தேவர்கொண்டான். இப்போ அந்த காஷ்மீரையே இவங்க வந்து நாஸ்தி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதையே காட்டி காட்டி. இன்னொன்று வந்து இதே கதை களத்துலேயே வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சுற்றிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ விஜயோட கெட்டப் வந்து ரெண்டு கெட்டப் இருக்குது. ஸோ ரெண்டு கெட்டப்புக்கு வந்து ரெண்டு வேறு வேறு ஆள் அப்படின்னு வந்து காட்ட போகிறாங்களா, இல்லை கடைசியில் வந்து பிளாக் காஃபிஸ் அப்படிங்க விஜயகுமார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஒன்று தாங்க அப்படின்னு காட்ட போகிறாங்களா அப்படிங்கிற நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து வழக்கமான லோகேஷ் கனகராஜ் மசாலா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அனிருத் வந்து வழக்கம் போலவே வந்து ஜஞ்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அது காதுகள் வந்து பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு பயங்கரமான பஞ்சாயத்துலாம் போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இறைவன் ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டு அது மாதிரி வந்து அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஏதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள படத்துக்கு போனால் வந்து அது கொஞ்சம் நெகட்டிவ் திங்ஸ் வந்துச்சு, அது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மீம்ஸ் எல்லாம் உழவுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, அதே மாதிரி வந்து படமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இன்னும் வந்து ட்ரெய்லரில் இன்னும் கொஞ்சம் மற்ற விஷயங்கள் ஏற்றிருக்கலாமோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிதடிங்கிற மாதிரியே போகுதே, இவர் படத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படி, இல்லை வந்து வேறு எதுவும் வந்து உள்ளே வச்சுருக்காங்களா, திருசா உயிரோடு தான் இருப்பாங்களா. ஸோ அர்ஜுன் அப்புறம் வந்து நம்ம சஞ்சய் தத்துலாம் வந்து பேன் இண்டியன் ஸ்டார்ஸாக வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் உயிரோடு தான் இருப்பாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்தால் வந்து பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து ஸோ சாண்டி உள்ளே இருக்காரு, அவருக்கு வந்து முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்க மாதிரி வந்து தோணுது அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது. பார்ப்போம் சாண்டிக்கு வந்து முக்கியமான இது கொடுத்துருக்காங்களா, இல்லை கதையை சொல்லி அவரையும் வந்து வெட்டிடுறாங்களா, எனக்கு இது வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ கௌதம் வாஸ்தேவ் மேனன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்டாளமே வந்து இருக்குது. என்ன அப்படின்னா வந்து மன்சூர் அலிகான். ஸோ இவங்கள்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து, இல்லை லேயர் பை லேயராக இருக்க போகிறாங்களா, இல்லை இவங்கெல்லாம் வந்து விஜயோட அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து டபுள் ஆக்ஷன் நினைக்கிறேன் ஒருத்தரோட கூட்டத்தில் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுத்து இருந்தால் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து லேகாக இருக்குங்கிற மாதிரி நிறைய படங்களில் வந்து நம்ம வந்து அந்த விஷயங்கள் பார்க்குறோம். அப்படி போயிடாமல் ஸோ ரெண்டு ஹாஃபுமே வந்து கரெக்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின் தான் வந்து நானும் வந்து எதிர்பார்க்குவேன். இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து
நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப வந்து அனிருத் வந்து பழையபடியே வந்து ஒரே விஷயத்தையே வந்து போடுறாரோ, அவர் வந்து ரொம்ப ஹார்ஷாகவே வந்து யூஸ் பண்ணுறாரோங்கிற மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த விஷயத்தை மட்டும் வந்து படத்தில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, விக்ரமில் வந்து ஓரளவுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜெயிலரில் வந்து பார்த்தோம், இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் அடிக்கிற லெவலுக்கு வந்து அனிருத் போயிட்டார். அதை வந்து இப்படி வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து சொல்லான்னு தோணுச்சு. ஸோ நம்ம விஜய் அவர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவருடைய படத்தையும் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க மாதிரி வந்து அரசல் பொருசலாக பேச்சுக்கள்லாம் வருது. ஸோ அந்த படத்தில் வந்து தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள்லாம் பேசின மாதிரி வந்து ட்ரெய்லரில் வந்து தெரியுது. ஸோ குழந்தைகள்லாம் அவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, சில விஷயங்களை அவர் தவிர்த்துருக்கலாம். இன்னொன்று சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெய்லரில் வந்து நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியை கூட்டணுங்கிறக்காக எல்லாம் பண்ணிவிட்டு படத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. இது வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய நார்மலான விஷயம்தான். அதே மாதிரி விஜய் அவர்களுடைய படங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் எப்போவுமே சிகரெட் குடிக்கிற மாதிரியே வரும். ஏன் வரும்னா, அன்புமணி ராமதாஸ் அவர் பேசணும், எல்லாரும் பேசணும், படத்தை வந்து விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு படத்தில் பார்த்தா பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து இதில் வந்து கொஞ்சம் டீசெண்டான விஷயங்கள் உள்ள வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து அடிதடி அது பற்றின படமாகவே தான் இருக்குது. நம்ம லோகேஷ் கனகராஜ் அதை தாண்டி வெளியே வருவாரா என்னன்னு தெரில, பார்ப்போம். இந்த படம் வந்து நமக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது ட்ரெய்லரை வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது. இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரை பார்க்கலையேன்னு நம்ம சொல்லுவோம். சில நேரம் வந்து ட்ரெய்லர் வேறு மாதிரி போகும், படம் வேறு மாதிரி போகும். ஃபைன், பார்ப்போம். ட்ரெய்லர் இப்படி தாங்க இருக்குது, படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.